தமிழ் சினிமாவில் ரொம்ப ஷார்ட் டைமில் முன்னணி ஹீரோக்களை வச்சு படங்களை தயாரித்து ரொம்ப பிஸியான ப்ரொடியூசராக வளம் வந்துட்டு இருக்கவங்க தான் செவன் ஸ்க்ரீன் ஸ்டுடியோ. இவங்களுடைய தயாரிப்பில் இதுவரைக்கும் 6 படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. இவங்க 7வதாக தயாரிச்சிட்டு இருக்கிற திரைப்படம் தான் தளபதி விஜய் அவர்களுடைய லியோ. இவங்க தயாரித்த 6 படங்களுடைய லிஸ்ட்டையும் அந்த படங்கள் இவங்களுக்கு ப்ராஃபிட்டை கொடுத்துச்சா இல்லையா அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. 2017 வருஷம் இந்த செவன் ஸ்க்ரீன் ஸ்டுடியோவை எஸ் எஸ் லலித்குமாரும் அவருடைய மனைவி லீலா லலித்குமாரும் சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுடைய தயாரிப்பில் வெளிவந்த முதல் திரைப்படம் அசுரவதம். சசிகுமார் ஹீரோவாக நடிச்சிருக்கும் இந்த படத்தை மருது பாண்டியன் அப்படிங்கிற அறிமுக இயக்குனர் எடுத்திருக்காரு. 2018 வெளிவந்த இந்த படத்துக்கு மிக்சடு ரிவ்யூஸ் தான் கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் பெருசாக ஒன்றும் இந்த படம் போகலை, ரொம்ப ஆவரேஜாக தான் போனது. படத்தோட பட்ஜெட்டும் ரொம்ப கம்மி தான். இவங்க தயாரித்த அசுரவதம் சரியாக போகலை அப்படின்னாலும் 2018 இவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ண 96 இவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டை கொடுத்துச்சு. இந்த படங்களுக்கு அப்புறம் நிறைய படங்களை இவங்க தயாரிக்க ஆரம்பித்தாங்க. 2021 இவங்களுடைய தயாரிப்பில் 2 படம் ரிலீஸ் ஆனது. ஒன்று கதிர் ஹீரோவாக நடிச்சிருக்கும் சர்பத், இன்னொன்று விஜய் சேதுபதியோட துக்ளக் தர்பார். இந்த 2 படங்களும் தியேட்டரில் ரிலீஸ் ஆகாமல் டேரக்டாக டிவியில் தான் ரிலீஸ் ஆனது. கதிர் ஹீரோவாக பண்ண சர்பத் படத்தை பிரபாகரன் அப்படிங்கிற ஒரு டேரக்டர் எடுத்திருந்தார். இந்த படத்தை கலர்ஸ் டிவியில் ரிலீஸ் பண்ணாங்க. ரிவ்யூஸை பொறுத்த வரைக்கும் மிக்சடாக தான் வந்துச்சு. துக்ளக் தர்பார் படத்தை சன் டிவியில் விநாயகர் சதுர்த்திக்கு போட்டு விட்டாங்க. இந்த படத்துக்கும் மிக்சடு ரெஸ்பான்ஸ் தான் வந்துச்சு. தியேட்டரில் ரிலீஸ் ஆகியிருந்தால் இந்த 2 படங்களும் கண்டிப்பாக ஹிட் ஆகிருக்காது அப்படின்னு பிளான் பண்ணி டிவியில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 2021 டிஸ்ட்ரிபியூஷனில் மாஸ்டர் படத்தை இவங்க கைப்பற்றிட்டாங்க. பெரிய தொகை கொடுத்து சேவியர் பிரிட்டோ கிட்டேருந்து மாஸ்டர் படத்துடைய வேர்ல்டு வைடு ரைட்ஸை வாங்கி அதை தனித்தனி டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட சேல் பண்ணிட்டாங்க. தளபதி விஜய் மற்றும் லோகேஷ் கனகராஜ் கூட்டணியில் உருவான இந்த படமானது பாக்ஸ் ஆஃபீஸில் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. இந்த படம் இவங்களுக்கு 2021 நல்ல ப்ராஃபிட்டை கொடுத்துச்சு. அடுத்து 2022 இவங்க தயாரிப்பில் 3 படம் ரிலீஸ் ஆனது. மகான், காத்து வாக்கில் 2 காதல், கோப்ரா. இதில் விக்ரம், துரு விக்ரம், பாபி சிம்ஹா லீட் ரோல் பண்ணியிருக்கும் மகான் படத்தை கார்த்திக் சூப்ராஜ் டேரக்ஷன் பண்ணியிருந்தாரு. இந்த படத்தையும் இவங்க தியேட்டரில் ரிலீஸ் பண்ணலை, அமேசான் பிரைமில் இந்த படத்தை இவங்க ரிலீஸ் பண்ணாங்க. மகான் படத்துக்கு விமர்சனங்கள் ரொம்பவே நல்ல விதமாக கிடைச்சது. தியேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்கலாமேனு நிறைய ரசிகர்கள் கருத்தும் தெரிவிச்சிருந்தாங்க. அடுத்து இவங்க காத்து வாக்கில் 2 காதல் படத்தை தியேட்டரில் ரிலீஸ் பண்ணாங்க. விக்னேஷிவன் டேரக்ஷனில் விஜய் சேதுபதி, நயன்தாரா, சமந்தா இந்த படத்தில் லீட் ரோல் பண்ணியிருந்தாங்க. விமர்சனங்களை பொறுத்த வரைக்கும் மிக்சடாக தான் இந்த படத்துக்கு வந்துச்சு. ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸில் காத்து வாக்கில் 2 காதல் பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. உலகம் முழுவதும் 66 கோடிகளை இந்த படம் கலெக்ஷன் பண்ணியிருந்தது. செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோவுக்கு தயாரிப்பில் தியேட்டர்களை கிடைச்ச முதல் வெற்றினா அது இந்த படம் தான். அடுத்து 2023 கடைசியாக கோப்ரா ரிலீஸ் ஆனது. விக்ரம் அவர்களை வச்சு அஜய் ஞானமுத்து இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருந்தார். இர்ஃபான் பதான், ஸ்ரீநிதி ஷெட்டி ஆகியோரும் இந்த படத்தில் முக்கியமான ரோல் பண்ணியிருந்தாங்க. பல வருஷம் எதிர்பார்ப்புக்கு அப்புறம் இந்த படம் வெளியானது. ஆனால் எதிர்பார்ப்பை இந்த படம் கம்ப்ளீட் பண்ணலை, மிக்சடு ரெஸ்பான்ஸ் தான் வந்துச்சு. பாக்ஸ் ஆஃபீஸில் கோப்ரா மிகப்பெரிய ஃப்ளாப் ஆனது. கொஞ்சம் பெரிய பட்ஜெட்டில் இந்த படத்தை எடுத்ததால் செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோவுக்கு இந்த படம் பயங்கர லாஸை கொடுத்துருக்கு. இந்த படத்துக்கு அப்புறம் இவங்க தயாரிக்கிற திரைப்படம் தான் லியோ. தளபதி விஜய் அவர்களை வச்சு லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன் பண்ணிட்டு வரும் இந்த படத்தில் சஞ்சய் தத் வில்லனா பண்றாரு, த்ரிஷா தளபதிக்கு ஜோடியா பண்றாங்க. மிகப்பெரிய பட்ஜெட்ல ரெடி ஆகிற இந்த படத்தை தமிழ் சினிமா மட்டும் இல்லாம இந்திய சினிமாவை பயங்கரமா எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. படத்தோட ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸை பயங்கரமாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. தமிழ் சினிமாவில் ஹையஸ்ட் ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ்னால் அது லியோ தான். இந்த வருஷம் டிஸ்ட்ரிபியூஷனில் வாரிசு படத்தையும் வாத்தி படத்தையும் செவன் ஸ்க்ரீன் ஸ்டுடியோ வந்து கைப்பற்றியிருந்தாங்க. ரெண்டுமே இவங்களுக்கு கமர்ஷியலாக ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கு. இவங்க தயாரித்த படங்களில் உங்களுக்கு பிடிச்ச படத்தை நீங்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நம்ம சேனல் நேம் தமிழ்லையே இருக்கிறதால நிறைய பேரால் தேடி கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல்லைக்கான கண்டிப்பாக கிளிக் பண்ணி வச்சுக்கிறீங்க. அப்போ தான் நம்ம வீடியோ பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும்.